குரு சரண் சிங்கும் பக்கத்து வீட்டுக்காரான லலித்தும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் காலையில வாக்கிங் போவாங்க. அன்னைக்கு காலையில லலித் வாக்கிங்க்கு வரல, குரு சரண் மட்டும் தனியா வாக்கிங் போயிருக்காரு. அவர் வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது லலித்தோட கடை, அதாவது லலித் ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு, அந்த கடை மூடியே இருந்திருக்கு. எப்போதுமே அதிகாலை 5-5:30 அந்த கடையை ஓபன் பண்ணிடுவாரு, ஆனா அன்னைக்கு அந்த கடை திறக்கல. கடையில திங்ஸ் வாங்கறதுக்காக ஒரு 10 பேர்கிட்ட அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குரு சரண் லலித்துக்கு என்னாச்சு இவ்வளவு நேரம் கடை திறக்கலன்னு சொல்லி அவரு வீட்டு டோரை தட்டுறாரு. டோர் ஓபன்ல இருந்திருக்கு. சரி உள்ள போய் லலித கூப்பிடலாமேன்னு அவரு உள்ள போய் பார்க்கும் போது அங்க அவரு பார்த்த விஷயம், இந்த உலகத்துல யாருமே இப்படி ஒரு பயங்கரத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டோட சீலிங்ல கம்பி கம்பியா இருந்திருக்கு. அந்த கம்பில அந்த வீட்டை சேர்ந்த 10 பேரும் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாங்க, லலித்தையும் சேர்த்து. பதறி போன அவரு வேகமா வெளியே ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த டெட் பாடிஸ பார்த்து அரண்டு போறாங்க. இது வரைக்கும் உலகத்துல இப்படி ஒன்னா சூசைட் பண்ணவங்க யாருமே கிடையாது. எப்படி 10 பேரும் ஒண்ணு போல சூசைட் பண்ணிருக்காங்க? இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு? இவங்க சூசைட் தான் பண்ணிருக்காங்களா இல்ல யாராவது கொலை பண்ணிருக்காங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூலை 1, 2018 காலையில போலீஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்கு உடனே வராங்க. அங்க தொங்கிட்டு இருக்க டெட் பாடிஸ பார்த்து அரண்டு போறாங்க. அந்த டெட் பாடிஸோட கண்ல எல்லாமே துணி கட்டப்பட்டு இருக்கு. அங்க கை எல்லாமே பின்னாடி கட்டி இருக்காங்க, அதுவும் ஒரு ஒயரை வச்சு கட்டி இருக்காங்க. அங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது எல்லாருமே ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க. தூக்குல 10 பேர் தொங்கிட்டு இருக்க கீழே ஒரு வயசான அம்மா இறந்து கிடக்காங்க. அவங்களோட கழுத்துலயும் துணி சுற்றப்பட்டு இருக்கு. அவங்களும் இறந்துதான் கிடந்தாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ள எல்லார்ட்டையுமே அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி, இவங்க எப்படி சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீட்டுல கீழே இறந்து கிடந்த அந்த வயசான அம்மா பேரு நாராயண தேவி. அவங்களுக்கு 2 பசங்க இருந்திருக்காங்க, புவனேஷ் லலித்னு சொல்லி. புவனேஷ் வயசுல மூத்தவர், லலித் அவரோட தம்பி. அந்த வயசான அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, அவங்க பேரு பிரதீபா. புவனேஷ்க்கும் லலித்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க பசங்களோட அங்க இருந்திருக்காங்க. அந்த வயசான அம்மாவோட பொண்ணான பிரதீபாவுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, அவர் இறந்து போயிருந்தாரு. இப்படி அவங்க ஃபேமிலியில உள்ள 11 பேரும் இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாமே போலீஸ்க்கு ஒரு கேள்விக்குறியாதா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டமே திரண்டு இருக்கு. என்னன்னு பார்க்கும் போது டெல்லியில சிஎம் ஆன கெஜ்ரிவால் அங்க வந்திருக்காரு. ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் எப்படி தற்கொலை பண்ண முடியும்? இந்த கேஸ சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 7 லேடிஸ், 4 ஜென்ஸ் சொல்லி எல்லாருமே தூக்குல தொங்கி இருக்காங்க. இந்த தற்கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பிரதீபாவோட பொண்ணு பிரியங்காவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட்ல எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட முடிச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் போலீஸ் எடுத்து பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா அந்த என்கேஜ்மெண்ட கொண்டாடி இருக்காங்க. அப்படி இருக்க அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே எப்படி இவ்வளவு பேரும் தற்கொலை பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு சந்தேகமா இருக்குது. போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்காங்க. யாருமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் எதுவும் சத்தமும் கேட்கலன்னு சொல்றாங்க. இதுவும் இல்லாம இவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களால இங்க ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல. இது வரைக்கும் இவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஏன் தற்கொலை பண்ணிருக்காங்க? யாராவது இவங்களை கொலை பண்ணிருப்பாங்களா? எப்படி பின்னாடி கையை கட்டிட்டு இவங்க தூக்குல தொங்கி இருக்க முடியும்? கண்ணையும் கட்டிருக்காங்க. இது நடக்கக்கூடிய விஷயமே இல்லையே அப்படின்னு போலீஸ்க்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த வீட்டுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது நம்மளுக்கு கிடைச்சிருமான்னு சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரரு ஒரு விஷயத்த பாக்குறாரு. அவங்க வீட்டோட வாசலுக்கு நேரா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. போலீஸ்காரங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த கேமரா எடுத்து பார்த்தா இங்க யாராவது கொலை பண்ண வந்தாங்களா இல்ல யாராவது உங்களை மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருப்பாங்களான்னு போலீஸ்க்கு பெரிய க்ளூ கிடைக்க போதுன்னு நினைச்சாங்க. அந்த சிசிடிவி ஃபுல்லாமே 1 month ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால இருந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே 1 second கூட விடாம பயங்கரமா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த வீட்டுல உள்ள பாட்டியோட பேத்திங்களான நிட்டுவும் மோனுவும் கையில பிளாஸ்டிக் ஸ்டூல வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டூல அவங்க 2 பேருமே வாங்கிட்டு போறாங்க. அதுக்கடுத்த 3 நாள்லதான் இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. ஆமா, தற்கொலை பண்ணதுக்கு பிளாஸ்டிக் ஸ்டூல அவங்க வாங்கிட்டு போனது அந்த சிசிடிவி கேமராவில தெளிவா ரெக்கார்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு கீழே உள்ள அவங்க மளிகை கடையில இருந்து எலக்ட்ரிக் ஒயரை
ஃபோட்டோவையும் பிரியங்கா எடுத்துட்டு போனது அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. போலீஸ் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க, 1 மந்த்க்குள்ள ரெக்கார்ட் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும் போது யாருமே உள்ள வரல, யாருமே வெளியே போல. அப்போ கண்டிப்பா இது ஒரு தற்கொலையா தான் இருக்கணும். ஏன் ஒரே நேரத்துல எல்லாருமே தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு சுத்தமா புரியவே இல்லை. இது கொலைக்கான வாய்ப்பு இல்லைன்னா தற்கொலை எங்க நடந்துச்சோ அங்கதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு அந்த வீட்டை ஒரு இடம் விழாம அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ அவங்க கையில கிடைக்குது, அந்த வீட்டுல உள்ள டைரி. அந்த டைரி எடுத்து பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக். அந்த வீட்டுல யார் யாரு எப்படி எப்படி நடக்கணும், என்ன டைமுக்கு சாப்பிடணும், என்ன டைமுக்கு எப்படி இருக்கணும், யாராவது தப்பு பண்ணாங்கன்னா ஏன் தப்பு பண்றீங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்றது எல்லாமே அந்த டைரியில இருக்கு. உதாரணமா அந்த வீட்டோட பையன் துருவாக்கு 15 வயசு ஆகுது, அவர் ரொம்ப மொபைல் யூஸ் பண்றான், அவனை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்குது. அதுக்கு கீழே நான் இனிமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பையன் எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு வார்த்தை, பிரியங்கா உங்க அம்மாட்ட நீ சரியாவே பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி அதுல ஒரு எழுத்து இருக்குது. அதுக்கு கீழே பிரியங்கா இனிமே நான் ஒழுங்கா பேசுறேன், கரெக்டா நடந்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மேல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யாரு கொடுக்காய், உங்களுக்கு இந்த டைமுக்கு தான் நீங்க இங்க இருக்கணும், இங்க போகணும், இதெல்லாம் எப்படி, யாரு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கான்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரே குழப்பமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டைரியில நான் உங்களை டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே பார்க்க வர்றேன்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. இதை பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதுல அவங்க கரெக்டா டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு யாருமே வரல, வீட்டு ஆட்களை தவிர அவங்க வீட்டுல யாருமே இல்ல. அப்படி இருக்க அந்த டைரி எழுதிட்டு இருக்கிறது யாரு, இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு, ஏன் இவங்க அதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பயங்கர குழப்பமா இருந்திருக்கு போலீஸ்காரங்களுக்கு. இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்திருந்தா கூட அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க, அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா உங்க வீட்டுல செவுத்துல பைப்லாம் மாட்டி வச்சிருக்காங்க, அதுல கரெக்டா 11 பைப் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டோட மொட்டை மாடியில கம்பி இருக்கும் பிடிக்கிறதுக்கு, அந்த கம்பி 11 கம்பி கரெக்டா இருக்குது. இவங்க வீட்டை சுத்தி இருக்கிற விண்டோஸ் எல்லாமே 11 விண்டோஸ், அது மட்டும் இல்லாம 11 வென்டிலேட்டர்ஸ், அதாவது இவங்க வீட்டுல இருக்க எல்லாமே 11 இருந்திருக்கு. அவங்க வீட்டுல உள்ள மெம்பர்ஸ் சேர்க்கிற மாதிரி அவங்க வீட்டோட செவருக்கு பின்னாடி கரெக்டா ஒரு 11 குழாய் வெளியே வருது. அந்த குழாயில கரெக்டா 7 குழாய் கீழே பார்க்க இருக்கு, மீதி இருக்கிற 4 குழாய் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதாவது எங்க வீட்டுல மொத்தம் 7 லேடிஸ், அதனால 7 குழாயும் கீழே இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்க்கு இது என்னனே ஒண்ணுமே புரியாம பயங்கரமா திணறி போயிருக்காங்க. போலீஸ் இந்த டைரியோட கடைசி பக்கத்தை திருப்பும் போது அதுல எழுதியிருந்தது, நாம இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லா ப்ரொசீஜரையுமே கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கு கீழே போலீஸ் பார்க்கும் போது பத் பூஜா, அதாவது பத்னா ஆலமரம் அர்த்தம், ஆலமர பூஜை அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில போட்டிருக்கு. அதுக்கு கீழே எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வாரிசியா எழுதி இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஆடி போறாங்க. அந்த டைரி இவங்க சாவதுக்கு கரெக்டா 1 வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு. அதாவது எப்படி தூக்கு போடணும் அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த டைரியில 1 வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருந்துச்சு. கண்ணை கெட்டிக்கிட்டு பின்னாடி ஓயரால அவங்க கையை கெட்டிக்கிட்டு தூக்கு போடணும்னு சொல்லி அதுலயுமே ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு லலித், எங்க அம்மா ஸ்டூல் மேல ஏறி நிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அம்மா ஏறி நிக்க வேண்டாம், கழுத்துல துணியை சுத்திக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதே மாதிரிதான் அந்த வீட்டோட அந்த வயசான அம்மா கீழே செத்து கிடந்திருக்காங்க. இந்த டைரியில எப்படி அவங்க சாவணும்னு எழுதியிருந்துச்சோ அதே மாதிரி டிட்டோவா அப்படியே அச்சு பிசராம அந்த 11 பேரும் செத்து போயிருக்காங்க. அந்த டைரியில கடைசியில நான் உங்களை காப்பாத்த கண்டிப்பா வருவேன், உங்க கையில கிட்டி இருக்க உயர கண்டிப்பா அவுப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு ஆலமரத்துல விழுது எப்படி தொங்குமோ அதே மாதிரி அவங்க வீட்டுல 10 பேரும் தூக்குல தொங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க, நம்ம இந்த வருஷம் டைரியை மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம், இதே மாதிரி இதுக்கு முந்தின வருஷம் டைரி எல்லாம் இருக்குமே அதை எடுத்து செக் பண்ணா என்னன்னு சொல்லி அது எல்லாமே எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் டைரி இதை மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இவங்க. அப்போ 11 வருஷமா இந்த டைரியில உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டுமே ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மொத டைரி எழுத ஆரம்பிச்சது 2007. இதை சொன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது அந்த வீட்டோட தலைவர் அந்த வயசான அம்மாவோட ஹஸ்பண்ட் போபால் சிங் இறந்ததுல இருந்துதான் இவங்க டைரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இறந்து கரெக்டா 1 மாசத்துல இவங்க டைரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 11 வருஷ டைரியையும் போலீஸ்காரங்க
அவங்க உட்காந்து பொறுமையா ரீட் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுல அதிகமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது லலிதோட பேச்சை கேளுங்க, லலிதோட பேச்சை கேளுங்க அப்படிங்கறது மட்டும்தான். அதே மாதிரி அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே லலிதோட பேச்சை தான் கேட்டிருக்காங்க. லலித் அந்த டைரியில என்ன எழுதியிருக்காரோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லலித் நம்ம இங்கதான் பிசினஸ் பண்ணணும், இந்த இடத்துலதான் பொருள் வாங்கணும், இங்கதான் நம்ம கடை போடணும் அப்படின்னு அவங்க எழுதின ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு நல்லா வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்காவோட கிளாஸ்மேட் ஒருத்தங்க போலீஸ்ட சொன்ன விஷயம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிரியங்கா அவங்க ஃப்ரெண்ட், எங்க சின்ன மாமாவோட உடம்புக்குள்ள எங்க தாத்தா அடிக்கடி வந்துட்டு போவாரு, இந்த விஷயம் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நான் இதை சொன்னேன்னு சொல்லி யாருகிட்டயுமே சொல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைரியோட ரூல்ஸே இந்த டைரியில எழுதியிருக்க எல்லாத்தையுமே கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இந்த டைரியை பத்தி வெளியே யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். உண்மையிலே லலிதோட உடம்புக்குள்ள அவங்க அப்பா போபால் சிங் வந்துட்டு போறாரா? அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட கைகளுமே பின்னாடி கட்டப்பட்டிருக்கு, லலிதும் அவர் ஒய்ஃபோட கை மட்டும்தான் முன்னாடி கட்டியிருக்காங்க. அப்போ கடைசியா இறந்தது இவங்க ரெண்டு பேரா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் லலிதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து 1 weekly அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா நிறைய பேர்ட்ட சண்டை போட்டிருக்காரு. அவங்க இவரை அடிச்சு அவர் இருக்கிற கம்பெனிக்குள்ள தூக்கி போட்டு அந்த கம்பெனிக்கும் தீய வச்சு கொளுத்தி இருக்காங்க. அந்த கம்பெனி ஃபுல்லாமே தீ எரிஞ்சிட்டு இருக்க லலித் திடீர்னு முழிச்சு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. வந்த அவருக்கு பேச்சே இல்லாம இருந்திருக்கு. டாக்டர்ட்ட போய் செக் பண்ணும் போது தீ எரிஞ்ச அதிர்ச்சியில இவருக்கு பேச்சு வராம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா இறந்து 1 month அப்புறம், அதாவது லலித்துக்கு பேச்சு போனதுக்கு அப்புறம் இந்த டைரி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைரியில அப்பா அடிக்கடி உடம்புக்குள்ள வர்றதாவும் இந்த வீட்டை அவர் தான் வழி நடத்துறதாவும் அந்த டைரியில எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல பெருசா நம்பாத அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே இவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா நடக்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கடையை இங்க பண்ணுங்க, இந்த கடையில ஜாமா வாங்குங்க, இங்க கடை போட்டா நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே லலித் இல்ல அவங்க அப்பா போபால் சிங் சொன்னதான் நம்பி. 3 வருஷமா அவங்க அப்பா போபால் சிங் ஒரு பூஜை பண்ண சொன்னாருன்னு சொல்லி காலையில 10 மணிக்கு எல்லாருமே அந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பூஜையில மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. லலிதை தவிர மத்த 10 பேரும் 3 வருஷமா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு அவங்க 10 பேர் கூட இன்னொரு ஆளும் அந்த மந்திரத்தை சொல்றாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கும் போது லலித் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு எனக்கு பேச்சு வந்துட்டு அப்பா மூலமா தான் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே நம்பி இருக்காங்க. லலித்தும் நம்பி இருக்காரு. அதுல இருந்து டைரியில லலித் என்ன எழுதுறாரோ அதை தான் அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சது. அவங்க வீட்டுல உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே 11 பேரு. இப்படியே எல்லாம் 11 இருக்க பிரியங்காவோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. பிரியங்காவோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா ஒருவேளை பிரியங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவா, நம்ம பேச்ச கேக்கிறதுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்குன்னு லலித் நினைச்சாரா இல்ல போபால் சிங் நினைச்சாரான்னு தெரியல. கடைசியா டைரியில எழுதின மாதிரி அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் எல்லாரையுமே காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்துச்சு. இத நம்பி அவங்க வீட்டுல இருக்கிற 10 பேருமே தூக்குல தொங்க ரெடி ஆயிட்டாங்க. 10 பேருமே எந்த அளவுக்கு அந்த டைரியில் உள்ள வார்த்தைகளை நம்புனாங்க அப்படிங்கறது இவங்க தூக்குல தொங்கினதுலயே தெரிஞ்சிருக்கும். சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லலித் அந்த அதிர்ச்சியில இவர் பேச்ச எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ஆட்டி படைச்சிருக்கலாம். அந்த டைரியில் எழுதின விஷயம் யதார்த்தமா இல்லாம நடந்திருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அவ்வளவா துன்பப்படவே இல்லை, எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது பெரிய வருத்தமா தான் இருக்கு. போபால் சிங் இறந்து கரெக்டா 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 11 பேரும் இப்படி இறந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. இது ஒரு மூட நம்பிக்கையா இல்ல ஒரு சைக்கோ கிட்ட ஒரு ஃபேமிலியை மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லவா இல்ல உண்மையிலே போபால் சிங்கோட ஆவியா அப்படிங்கிறது இவங்க 11 பேருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இருந்தாலும் அட் அ டைம்ல 11 பேர் இறந்திருக்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய நிகழ்ச்சியா தான் பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு உண்மையான சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேர் டெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.